வாழ்த்துக்கள் நண்பர்களே, இது நந்தவனம். நான் உங்கள் அமீர். இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஒரு சிறப்பான அந்த அன்பு அன்பானவர்களுக்கு அன்பு பரிசு அந்த நிகழ்ச்சி வந்து நல்லபடியாக முடிஞ்சது. பெரும் பகுதி முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரே ஒரு அம்மா மட்டும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுனால அவங்களுடைய அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த பரிசு அந்த பரிசு செடிகள் மற்றும் கட்டிங்ஸு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு நான் இறைவன் நாடி தான் மண்டே அனுப்பிடுவேன். இப்போ நாம் அனுப்பின இந்த தொகுப்பு இருக்குல்ல, கட்டிங்ஸ் மற்றும் செடிகளுடைய தொகுப்பு ரொம்ப பிரம்மாண்டமாக எனக்கு என்ன பொறுத்தவரை நான் ரொம்ப பெரிய அளவாக தான் பெரிய ஒரு வேலையாக தான் நான் கருதுனேன். சின்ன சும்மா ஒரு நினைவுபடுத்தி பார்க்குறேன், அது எப்படின்னு என்னென்ன கட்டிங்ஸு என்ன செடிகள் நான் அனுப்புனதா நினைவுபடுத்தி பார்த்தா, லைவ் பிளான்ஸில் மதர் ஆஃப் தௌசண்ணு, அந்த மக்களை பெற்ற மகராசின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருக்கிறேன். அது ஒன்று. அது ட்ரையாங்கல் ஹார்ட்னு சொல்லிட்டு தொம்பு செடி, மதர் ஆஃப் மில்லியன்ஸு இது ஒரு செடி. அடீனிங் சில பேருக்கு வந்து அடீனிங் சீட்லிங்ஸ் கூட சிலது அனுப்பியிருந்தேன். அடுத்தது ஆகாய தாமரை, இது மாதிரி வேறுள்ள செடிகளை நான் அனுப்பியிருந்தேன். கட்டிங்ஸுன்னு போனால் ப்ளீடிங் ஹார்ட்டு, நைட் குயின் எல்லோ, போகன்வில்லா சில பேருக்கு அனுப்புனேன், லோரோஃபெட்டாலம்னு சொல்லிட்டு ஒரு பர்பிள் கலரு கட்டிங்ஸ் சில பேருக்கு, மாயன் கீரை கட்டிங்ஸு இது எனக்கு ஒரு சகோதரி அனுப்பிச்சாங்க. ரொம்ப அரிதான ஒரு இதாக வந்து அந்த ஆதிவாசிகள் பயன்படுத்திய ஒரு கீரை இது. உலகத்தினுடைய பழங்குடிகளான மாயன் என்ற ஆதிவாசிகள் பயன்படுத்திய இது அந்த கீரையினுடைய கட்டிங்ஸு, மாயன் கீரை, ரணக்கல்லி, போட் லில்லி, பிறகு மல்பேரி, பர்பிள் ஃபவுண்டைன் கிராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புல்லுடைய வகை இருந்தது இல்லையா, அது காமிச்சிருப்பவங்களுக்கு அது, மார்னிங் க்ளோரி கட்டிங்ஸு, அதே மாதிரி வந்து கொடி சம்பங்கி, செவ்வரளி சில பேருக்கு நான் அனுப்பினேன், மருதாணி உட்பட இப்படி வந்து ஒரு பெரிய நீண்ட பட்டியல். அது எனக்கு ஒரு சிரமமாக தான் இருந்தது. எனக்கு கிடைக்கிற நேரம் ரொம்ப கம்மியான நேரத்தில் இதெல்லாம் உக்காந்துட்டு கட் பண்ணிவிட்டு முதல்ல அனுப்பின பேட்சில் அப்படி அப்படியே வந்து அவங்க அந்த கட்டிங்ஸ் எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோக்குள்ளே போட்டிருந்த கூட அது கூட பொருட்படுத்தாமல் அப்படியே வந்து நடவு செய்திருந்தாங்க. பிறகு அடுத்தடுத்த பேட்ச் அனுப்பும்போது மீண்டும் வந்து கட்டிங்ஸினுடைய கணுக்களில் இருந்த சில இலைகள்லாம் வெட்டிட்டு நுனி இலைகளை மட்டும் வச்சு சில பேருக்கு நான் அனுப்பியிருந்தேன். இப்படி தான் நடவு செய்யணும், அது ரொம்ப சீரியஸாக நடவு செய்யணும். என்ன சொன்னால் அதுலேருந்து வேர் பிடிக்கிறது தான் பெரிய ஒரு விஷயம். வேர் பிடிச்சிச்சுன்னு சொன்னால் ஈஸியாக வந்து நம்ம நடவு செய்திடலாம், நம்ம செடியை வந்து மீட்டிடலாம், செடியாக்கிடலாம். வேர் பிடிக்கிறது தான் ஒரு பெரிய நுட்பம். அது கற்றுக்கிறது தான், அது சிரத்தையாக செய்கிறது தான் பெரிய விஷயம். அதுக்காக நான் என்ன செய்வேன், மறுபடியும் மல்லு கட்டிட்டு எல்லாம் சில விலைகள் கிளைகள்லாம் நல்ல அழகாக ட்ரிம் பண்ணி, பிறகு அந்த இலைகள் ட்ரிம் பண்ணி, ஒரு 45 டிகிரி வந்து அது வெட்டி இப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகள் நான் செய்ய வேண்டியதாக போச்சு. இப்போ சிரமமாக தான் இருந்தது. ஏன்னா மக்கள் இன்னும் புரிஞ்சிக்கலையே, எப்படி நடவு செய்யணும், நம்ம பாட்டு வீடியோ போட்டெல்லாம் பார்க்க மாட்டேன்றாங்களே, போட்ட வீடியோ மறுபடியும் கேள்வி கேட்குறது இப்படியெல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு தான் சரின்னு சொல்லிட்டு அது கற்றுக் கொடுக்கணும், மீண்டும் வந்து ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில மனசில் சில எண்ணங்களோடு நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்பிட்டேன். நல்ல ஒரு இது, இந்த செய்தி வந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்குது. பாமர நியூஸினுடைய இந்த இயற்கை சூழலில் நம்ம உலகம் முழுக்க பரப்புகிற ஒரு சூழல், ஒரு செய்தி. இந்த செய்தியை வந்து சரியான முறையில் தான் இந்த அன்பு பரிமாற்றம் பயனாக இருக்கிறது. மீண்டும் வந்து இது தொடரும். அதாவது அடுத்தது நான் வந்து உங்களுக்கு அந்த இன்னும் சில கட்டிங்ஸுகளை அனுப்புகிறதுக்கு, அதாவது ஃபிஷ்போன் கேரக்டரும் பிறகு டிராகன் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அந்த டிராகன் ஃப்ரூட்டும் அனுப்புகிறதுக்கான ஒரு சின்ன இதில் வந்து மறுபடியும் ஈடுபட்டிருக்கிறேன். இணைந்திருங்க. இந்த செய்தியை வந்து உலகம் முழுக்க பசுமையான ஒரு வாழ்வியலில் நாம் நம்ம பிள்ளைகளுக்கு விட்டு போகிற ஒரு செய்தி, ஒரு நிகழ்வு நம்ம எல்லாத்துக்கும் மதியில் சேருங்க. நன்றி. இறைவன் நாடி தான் இறைவன். இன்னொரு இதில் சந்திக்கிறேன். நன்றி.